எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பாருங்க, வெண்டைக்காயை வச்சு ஒரு வெண்டைக்காய் கிரேவி தான் செய்ய போறேன். இந்த வெண்டைக்காய் கிரேவி ரொம்ப டிஃப்ரென்ஸா ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கு இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்தோடவும் தொட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியா குயிக்கா எப்படி செய்யறது, அதாவது குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி பாருங்க, நீள சைஸ்ல வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதை வதக்கி எடுத்துக்கணும். ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுருக்கிறோம். இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுட்டு இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ எண்ணெய் காஞ்சது, வெண்டைக்காயை போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். ரொம்ப கருப்பாக வந்துடாங்க, ஓரளவு வதக்கினா போதும். கொஞ்சம் போல் சால்ட் போட்டுக்கணும். இதே மாதிரி உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும், அந்த வலுவலுப்பு போயிடும். அதனால் இப்போ உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா வதங்கட்டும். நான் வதக்கிக்கிட்டு காட்டுறேன், பாருங்க நல்லா வதங்கிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெண்டைக்காய் பாருங்க வதங்கிருச்சு. போதும், இந்த அளவு வதங்கினது போதும். இப்போ அதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே பேனை வச்சு தாளித்து விட்டுக்கலாம். வெண்டைக்காயெல்லாம் மாற்றிட்டு அதே பேனை வச்சு எண்ணெய் விட்டுருக்குறேன். இந்த வெண்டைக்காய் கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடவே சேர்த்துக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் போல் கடுகு, கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் போல் சீரகம் ஒரு ஸ்பூனு, சீரகம் பொரிஞ்சது கருவேப்பிலை ஒரு அஞ்சு, பச்சை மிளகாய் ரெண்டாக கீறினது ஒரு துண்டு, துண்டு போட்டு ஒரு கப்பு வெங்காயம் வெட்டினது பொடியாக நறுக்கினது. பெரிய வெங்காயம் சின்னவங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பெருசு தான் போட்டுப்பேன். இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கணும், வதங்கட்டும். வெங்காயம் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு, இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் தூள் ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூனு கம்மியாக மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு முக்கால் ஸ்பூனு மல்லித்தூள் கிளறி கிளறி விட்டுட்டு, ஒரு மூணே மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற பதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் போல் உப்பு, நம்ம ஏற்கனவே காயில் வெண்டைக்காயில் உப்பு போட்டுக்கிறோம், இந்த மசாலாக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கணும். ரொம்ப வரவரப்பாக இருந்துச்சுன்னா வதங்காது, அதனால் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி விட்றேன். இந்த அளவு தண்ணி விட்டு வதக்கினா நல்லா வதங்கிடும், அது கிரேவியாக வரம்பட்டி வதக்கணும். இப்போ வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். ஓரளவு தக்காளியெல்லாம் வதங்கியிருக்குது, பாருங்க எண்ணெயும் திரும்பி வந்துருக்குது. ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தயிரை வந்து நல்லா ஸ்பூன் போட்டு அடிச்சுட்டு இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து மறுபடியும் நல்லா அந்த எண்ணெய் கசீரை எடுத்து நல்லா கொதித்து வேகணும், அப்போ தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சு நல்லா கொதித்து வேக விடுவோம். நல்லா வதங்கி வந்து நிற்குது, இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டு, மூடி வச்சுருவோம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு, பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி வந்துருக்குது. நல்லா கிரேவியாக நல்லா வந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய் இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த வெண்டைக்காய் கிரேவி, நல்லா சாப்பிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சும்மாவே சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், மசாலாயெல்லாம் உள்ளே பிடிக்கணும், அவ்வளவுதான். அவ்வளோ நேரம் வச்சுருந்தாலே போதும். இப்போ மசாலாயெல்லாம் வெண்டைக்காய்க்கில் உள்ளே இறங்கிருச்சு. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு இறக்கிற வேண்டியது, அவ்வளோதான், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் போல் கஸ்தூரி மெட்டி போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா போட்டு ஒரு கலர் கலர் விட்டுருங்க. அந்த மாதிரி
வெண்டைக்காய் கிரேவி பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருக்குது. பார்க்கையில் அப்படியே நாவில் எச்சு ஊறுது, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது பார்க்கும் பொழுது. இது வந்து சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம், தயிர் சாதம், ரசம் சாதம், இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.